எப்ப வந்து ஒரு முழுமையான ஈடுபாட்டோட நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு துறையில எடுத்துக்கிட்ட ஒரு தொழில இருக்கிறீங்களோ, எடுத்துக்கிட்ட ஒரு துறையில எடுத்துக்கிட்ட ஒரு இதில் இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஈடுபாட்டோடைய அளவை வச்சு உங்களுக்கு அந்த விஷயத்துடைய அறிவு பிரபஞ்சத்திலிருந்து இறைவனால் பகிரப்படும், உங்களுக்கு அனுப்பப்படும். இதை நான் ஏதோ ஒரு கட்டுரையில் கூட சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சூரிய தசை புதன் பக்தியில் ஆரம்பித்த எனக்கு கிடைச்ச ஜோதிட சூட்சுமங்கள் சந்திரதசை புதன் பக்தியில் நீடிச்சு, செவ்வாதசை புதன் பக்தியில் இன்னும் சில கிடைச்சி, இப்போ ராகுதசை புதன் பக்தியை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இதில் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். இந்த புதன் சம்பந்தப்பட்ட பக்திகள் நடக்கும்போது ஒரு ஜோதிடனா எனக்கு சில சூட்சுமங்கள் எனக்கு தெரிய கடவுளால் அனுமதிக்கப்பட்டன, நான் கண்டுபிடிக்கல. உதாரணமாக ராகுவை பற்றி இப்போ நான் எழுதுகிற அந்த ஒரு மாதமாக, இதை நான் எழுதி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, இப்போ ஒரு மாதமாக அதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்குறோம். அந்த ராகுவை பற்றி எழுதின சில சூட்சுமங்கள் இங்கே பேசினாலும் சரி, முகநூல் சந்திப்பில் எங்கே பேசினாலும் சரி, நிறைய பேர் ரொம்ப ஒரு பிரமாதமாக பேசுகிறீங்க, ஆனால் அந்தளவுக்கு அதில் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த ராகுவோட இத்தனை சூட்சுமங்களும் ஒரு ஆள் நிலை, அதாவது அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தினால தான் கிடைச்சது. இப்போ கீழே ஒருத்தர் கேட்ட மாதிரி ராகுவை பற்றியும் ஒரு சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். ராகுன்றது தனி கிரகம் கிடையாது, அவர் வந்து 8 கிரகத்தோடு சேர்ந்தவர் கேதுவை தவிர்த்து. இன்னொன்று சொல்லப்போனால் கேதுவும் ராகுவும் ஒரே கிரகம்தான், மொத்தமே 9 கிரகம் கிடையாது, 8 கிரகம்தான். அந்த 8 கிரகத்தையும் சேர்த்து ஒரு நிலையில் ஒரு ஜாதகத்தில் ராகு மட்டுமே அந்த ஜாதகத்தில் 8 பேருடைய பொறுப்பையும் ஏற்றுக்குவார். சிம்மத்தில் ராகு இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் சூரியனுடையும் சூரிய ராகுவாக இருக்கிறார். அதே சிம்மத்தில் செவ்வாய் கூட இருக்கிறாருன்னா சூரிய செவ்வாய் ராகுவாக இருக்கிறார். அதே சிம்மத்தை குருவும் சனியும் கும்பத்திலிருந்து பார்த்தாங்கன்னா அந்த ராகு குரு சனி செவ்வாய் சூரிய ராகா 5 பேருடைய பொறுப்பையும் அவர் தான் செய்வார். ஒரு ராகுவை மட்டும் இந்த 9 பிளானெட்டில் ராகுவை பற்றி மட்டும் கணிக்கிறதுக்கு துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த இதை முடிஞ்சதுன்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் துல்லியமான பலன் சொல்ல முடியும். உங்களுடைய கணிப்புகள் அத்தனையும் தவறாக்கிற ஒரே கிரகம் ராகு தான். இந்த ராகு இருந்த வீட்டுக்கு ஒரு சுக்கரதசைக்கு பலன் சொல்கிறீங்க, துலாத்திலேயோ ரிஷபத்திலேயோ ராகு இருந்துருச்சுன்னா நீங்கள் சொல்கிற சுக்கரதசையோட பலன் மாறி போயிடும். ரிஷபம் துலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் சுக்கரதசை அடிபடும். எந்த ஒரு கிரகத்தோட திசையில் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரகத்துடைய இரு ஆதிபத்தியமோ சூரிய சந்திரனான ஒரு ஆதிபத்தியமோ எதாவது ஒரு ஆதிபத்தியத்தில் நல்ல கெட்ட ஆதிபத்தியத்தில் ராகு இருந்து அந்த பாவத்தை கெடுத்திருக்குதா அந்த பாவத்தை வளர்த்துருக்குதா அப்படின்றத கணிச்சுட்டு தான் நீங்கள் திசைக்கு போகணும். உங்களுடைய மிக கணிப்புகள் தவறுறதுக்கு முழு முதல் பெரும்பாலான காரணம் ராகு மட்டுமே. அதே மாதிரி சில பேர் ராகுவுக்கும் சாரம் எடுத்து சொல்கிறீங்க, அது வந்து 4th ஸ்டெப் தான். இந்த சார பலன் ராகு கேதுகளுக்கு ஒத்து வராது, அது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். சார பலனை ராகு எடுக்கக்கூடாது, முதல்ல எடுக்கக்கூடாது. முதல்ல ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலத்தான் செயல்படுவார். ரெண்டாவது தன்னோட சேர்ந்த கிரகத்தோட பலனையும் சேர்த்து செய்வார். மூன்றாவது தன்னை பார்த்த கிரகத்தோட பலனை செய்வார். 4th ஸ்டெப்பில் தான் சாரநாதனுடைய பலத்தை செய்வார். எடுத்த எடுப்புலேயே ஒரு ராகு திசையிலேயோ ஒரு ராகு புக்தியிலேயோ ஒரு இந்த சாரத்தின்படி ஆரூடமோ நிமித்தமோ எதுவாக இருந்தாலும் இப்படித்தான் நடக்கும் பலன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தவற வைக்கிறது இந்த பாயிண்ட்டு தான். ரெண்டாவது ஒரு ராகு திசைக்கோ புக்திக்கோ பலன் சொல்லும்போது நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த 8 கிரகங்களும் ராகு கூட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, இந்த 8 கிரகங்களோட வலிமை என்ன, மிச்ச 8 கிரகங்கள் கேதுவை தவிர்த்து 7 கிரகங்கள் அந்த கிரகம் உச்சம் நீசம் இந்த வலிமையில் இந்த ராகு கூட எத்தனை கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த ராகு திசையை அல்லது அந்த சம்பந்தப்பட்ட கிரகத்தோட திசையை இதை இந்த பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா சொல்றது புரியலன்னா தெளிவாக புரியலன்னு சொல்லுங்க, மறுபடியும் இதை விட எளிமையாக சொல்கிறேன். சொல்றது புரியலன்னா திருப்பி கேளுங்க, இதை விட எளிமையாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ராகு புக்தியை சொல்கிறீங்க, இல்லது ஒரு அந்தரத்தை, ஒரு ராகுவோட அந்தரம் ஒரு பெரிய திசையில் 5.5 மாதம் ராகுவோட அந்தரம் வருது. இந்த 5.5 மாதம் ராகுவோட அந்தரத்தை 10-10 நாளாக சுலபமாக பிரிக்கலாம்.
அது கூட சேர்ந்த கிரகங்களுடைய உச்ச நீச தன்மையை வச்சு. புரியுதா? எளிமையா சொல்றேனா, ஒரு ராகு தசை 18 வருஷம். இந்த 18 வருஷ தசைய சுயபக்தியை மட்டும் விட்டுட்டு, சுயபக்திய மற்ற கிரகங்களுடைய ஒட்டுமொத்த சுயபக்தின்றது ஒரு மினியேச்சர் மாதிரி நடக்கும். அந்த சுயபக்தியில இந்த ராகு தசையோட ஒட்டுமொத்த பலன்களும் அந்த சுயபக்தியில நடந்துடும். இண்டிகேட், அதாவது காட்டும். ஒரு உதாரணத்துக்கு, ராகுதசை புதன் கெட்டு போயிருக்கிறாரு. ராகுதசை சுயபுக்தியில புதன் அந்தரம் நடக்குதுன்னா அந்த புதனுடைய நீசகாரகத்துவங்கள் நடக்கும். நீசகாரகத்துவங்கள்னா உதாரணமாக சொன்னா, புதன் வந்து நீச அமைப்பில் ஒரு ஒல்லியான பெண், விதவை பெண்ன்றது புதனோட நீசம். ஒரு ஒல்லியான விதவை பெண் அப்படின்றது ராகுவோட நீசகாரகத்துவம். அப்போ அந்த ராகுதசை சுயபக்தியில் ஒரு ஒல்லியான நீச விதவை பெண்ணோட தொடர்பு வரும். அடுத்து வரப்போகிற புக்தியில் அந்த நீசகாரகத்துவங்களில் நீசகாரகத்துவம் 12, நல்ல காரகத்துவம் 12, அந்த அடுத்த 11 பாயிண்ட்டும் நடக்கும். இதுதான் சுருக்கமான ராகுவை பற்றின ஒரு இது. அடுத்து நம்ம அஸ்ரோபாபு ஐயாவோட இவர் குருநாதர் ரத்னம் ஐயா வந்து ஒரு பாயிண்ட் கேட்டாங்க, ஏன் நம்ம வந்து கர்ப்பச்செல் வந்து இது பண்ணும்போது பிறந்தகால ஜாதகம் கணிக்கும்போது உடுமகா தசையில் கர்ப்பச்செல் நீக்கி கணிக்கிறோம், அது ஏன் வேற மாதிரி, அதாவது கரு உருவான ஆரம்ப காலத்திலேருந்து அது ஏன் கணிக்கலை, அப்படித்தானே, கரெக்டு தானே அப்படின்னு கேட்டாங்க. அதை அவர் அந்த பதிலும் நான் சொன்னேன். சரி, அந்த பதிலும் அதாவது பர்மிய ஜோதிடம் இதுதான். அதாவது நம்ம வந்து இந்தியாவில் வந்து குழந்தை வந்து ஜனித்த நேரத்தில் இருந்து பிறந்த ஜாதகம்னு போட்டு நம்ம வந்து அதுக்கு உடுமக தசை கணிச்சு, ஒரு சுக்கரதசை 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் போயிருந்தேன்னா சுக்கரன் 2ம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு, 10 வருஷம் மீதம் இருக்குது அப்படின்னு கணிக்கிறோம். பர்மா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை பிறந்த 270 நாள் அப்படியே பின்னாடி போய் கரு உருவான அமைப்பு, அந்த ஜாதகம் தான் மெயின். ஆனால் அந்த ஜாதகம் துல்லியம் இல்லை, அது நிரூபிக்கப்படலை. வேத ஜோதிடம் இந்தியாவோட அமைப்பு தான் துல்லியம்ன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஆனால் பர்மாவில் அப்படி தான் பார்க்குறாங்க. ரெண்டாவது, நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், இந்திய ஜோதிடம் இந்தியர்களுக்கு மட்டும்தான், லண்டனில் இருக்கிறவனுக்கோ கனடாவில் இருக்கிறவனுக்கோ இந்திய ஜோதிடம் கிடையாது. லண்டனில் பிறந்த ஒரு வம்சாவளிக்கு, ஒரு இந்தியனுக்கு கூட லண்டனில் கனடாவில் பிறக்கிறவனுக்கு நம்ம ஜோதிட விதிகள் கூடுமான வரைக்கும் ஒத்து போகிறது கஷ்டம், அதையும் சொல்லிடுறேன். அதாவது சித்திரை மாதத்தில் இங்கே வெயில் கொளுத்துது, சித்திரை மாதத்தில் எங்கே வெயில் கொளுத்துமோ அவனுக்குத்தான் அந்த ஜோதிடம் சரியாக வரும். சித்திரை மாதத்தில் போய் நியூசிலாந்தில் ஐஸு, அவனுக்கு தலைகீழாக இருக்கும். இந்திய ஞானிகள் இந்திய ஜோதிடத்தை இந்திய இவனுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. உலகம் முழுக்கும் பொதுவான ஜோதிடம் இது இல்லை, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் இது. நியூசிலாந்தில் பிறந்த ஒருத்தனை வந்து இந்திய ஜோதிடம் கட்டுப்படுத்தாது, ஜோதிட பலன் சுத்தமாக மாறி போயிடும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே அவனுக்குன்னு துல்லியமாக சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லை. அப்புறம் நண்பர் சச்சிதானந்தா கேட்டார், உடல் உறுப்பு போகிற நிலைமை எந்த கிரகத்தினால அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெட்டப்பட்டு கை கால் வெட்டப்பட்டு போகின்ற ஒரு இது எப்படி அப்படின்னு கேட்டார். உடல் உறுப்பு இழத்தல்னாலே சனி. அப்புறம் நான் இன்னொன்று எழுதியிருக்கிறேன், எந்த ஒரு செயலுக்கும் தனி ஒரு கிரகம் காரணமாக இருக்கவே முடியாது, தனி ஒரு கிரகம் எந்த ஒரு செயலையும் செய்யவே முடியாது. ரெண்டு கிரகமோ மூணு கிரகமோ இல்லை ஒட்டுமொத்த அனைத்து நவகிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு செயலை செய்ய முடியும். ஒரு சம்பவம் ஒரு செயலுன்றது ஒரு தனி கிரகத்தால் செய்யவே முடியாது. ஒரு உடல் ஊனம், ஒருத்தர் ஆயுதங்களால் வெட்டப்படுறாருனா செவ்வாயும் சனியும் சேர்ந்தது, அதே ஆயுதங்கள் இல்லாமல் விபத்தில் வரப்படுறாருனா செவ்வாயும் ராகுவும் சனியும் சேர்ந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துவங்களுக்கும் தனி உடல் உறுப்பை இழத்தல் அங்கஹீனம்ன்றது வந்து சனியை பொறுத்தது, எவ்வாறு அங்கஹீனம்ன்றது செவ்வாயும் ராகுவையும் பொறுத்தது. சுபகிரகங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சுபகிரகங்கள் அந்த ராகுவோடையோ அந்த கேதுவோடையோ சேரும்போது அந்த இதற்கான இந்த காரகத்துவத்துக்கு சுபகிரகங்களும் பொறுப்பேற்றுக்கும். சரி, சுருக்கமாக முடிச்சிட்டேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து அருண் சேரன், குழந்தைக்கு பேர் வைக்கிறது நியமராஜ் இப்படி தான் வைக்கணுமா, நட்சத்திரப்படி வைக்கணுமா? அப்படி வைத்தவர்கள் தான் வாழ்வில் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று கூறுகிறார்களே, இது எந்த அளவுக்கு உண்மை?
நியூமலராஜி ஆதாரத்தோடு புத்தகத்தில் சொல்கிறார்களே, இதை பற்றி சற்று விளக்கவும். இது ஒவ்வொரு செமினார்லையும் இந்த கேள்வி எனக்கு வந்துடும். பேர் மாற்றி வைக்கிறதுனால யாருக்கு லாபம்? பேர் மாற்றி வைக்கிறவருக்கு நல்ல லாபம், ஐயர் ஆஃபீஸ். போன வருஷம் ஃபேஸ்புக்கில் இதை பற்றி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். வேத ஜோதிடம்ன்றது ஒரு கடல், மகா சமுத்திரம். இந்த கடல், தயவுசெய்து இந்த கருத்துக்கு நியூமலஜி தெரிஞ்சவங்க மன்னிச்சுக்கோங்க, இந்த கடலில் இறங்கி எதிர்கால பலன் அறியணும்னு வர்ற ஒரு ஜோதிடர் இந்த கடலை கண்டு பயந்து போய் கரையிலேயே நின்று அந்த நியூமலஜின்ற ஒன்றை பார்த்து 40 பக்கம் நோட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பேரியல் நிபுணர்னு போட்டுக்கிறார். சமுத்திரத்தை பார்த்து இறங்க பயந்து கால் நினைச்சவங்க தான் நியூமலஜி, நேமாலஜி, புரோனாலஜி. ஜோசியர்களாக இருக்கிறதுனால இதை பட்டவர்த்தனமாக பேசுகிறேன், ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு ஜோசியர் இன்னொரு ஜோசியரை விட்டு கொடுத்துடக்கூடாது, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். ரெண்டா அடுத்து இன்னொன்று சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்புக்கு சக்கரை. எந்த இடத்துல ஜோசியம்ன்ற, வேத ஜோதிடம்ன்ற ஒரு அற்புதமான தெய்வத்தால் அருளப்பட்ட, தெய்வாம்சம் பொருந்திய நம்ம ஞானிகளால் சொல்லப்பட்ட இந்த கலை இல்லையோ, இந்த சக்கரை எங்கே இல்லையோ, அந்த நாடுகளில் இருக்கிற இழுப்பப்பூ தான் நியூமலர்ஜி. நமக்கு ஃபுல் மீல்ஸ் இப்போ சாப்பிட்டோமே மத்தியானம் ஃபர்ஸ்ட் கிளாஸா, இந்த ஃபுல் மீல்ஸ் வேத ஜோதிடம்னு இவ்வளோ அருமையான ஒரு கலை இருக்கும்போது இந்த ஃபுல் மீல்ஸுக்கு ஓரத்தில் வச்ச ஊறுகாயை போய் யாரெல்லாம் சாப்பிடுவானா? ஊறுகாயை சாப்பிடுவீங்களா, சாப்பாடை சாப்பிடுவீங்களா? சாப்பாடு இருக்கிற ஊருக்கும் நியூமலர்ஜி தேவையில்லை. நட்சத்திரப்படி பேர் வைக்கணுமா? இதில் ஒரு ரகசியம் இருக்குது, இது யாருக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாதான் தெரியாது. நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது எல்லாருமே வந்து பெரும்பாலும் எல்லாருமே வைப்போம். நட்சத்திரப்படி பேர் வைக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது ஜோசியருக்காக, குழந்தைக்காக இல்லை. இது எல்லாருக்கும் தெரியுமா? நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது ஜோசியருக்காக, குழந்தைக்காக இல்லை. அந்த காலத்தில், அந்த காலத்தில் அந்த பேப்பர் பேனா இல்லாத காலத்தில், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த காலத்தில், பிரபுக்கள், ராஜாக்கள், தளபதிகள், மந்திரிகள் இவங்களுக்கு மட்டும்தான் முழுக்க ஜாதகம் கணிக்கப்பட்டது. குடியானவன் இவன் கீழ்மட்ட லெவலில் இருந்தவனுக்கு ஜாதகம் கிடையாது, அவனுக்கு அந்த ராசியை பார்த்தான். இப்படித்தான் ராசி பலன் சொல்கிற வழக்கமும் வந்தது. இதை கூட ஒரு இதில் எழுதியிருக்கிறேன், ராசி பலன் சொல்லும் வழக்கமும் இப்படித்தான் உருவாச்சு. அதாவது சமூகத்தின் கீழ்நிலை ஆளுங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக, அவனை திருப்திப்படுத்த வேணுமேன்றதுக்காக, அவனுடைய லக்னம் கணிக்கப்படாமல், அவனுடைய லக்னம் தேவைப்படாமல், அவன் பிறந்த ராசி மட்டும் 2.5 நாட்களுக்கு ஒரு ராசி இருக்குன்ற காரணத்தினாலையும், 1 நாளைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குன்ற காரணத்தினாலையும் அவனுடைய நட்சத்திரத்தை பற்றி பலன் சொல்லப்பட்டது. இப்போ ஜோசியருக்கு அவன் என்ன ராசின்னு தெரியணும். அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து அவனுக்கு வந்து நட்சத்திரம்லாம் ஞாபகம் இருக்காது. நட்சத்திரம்லாம் அவங்க அப்பா அம்மாவோட சொல்லியிருக்க மாட்டாங்க. பிறந்தவுடனே அவர் வருவார். வந்தவுடனே என்ன பண்ணுவார், என் பிள்ளை இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு பிறந்திருக்கிறான், என்ன நட்சத்திரத்தில் பேர் வைக்கணும், உடனே நீ வந்து இப்படி பேர் வை, முருகன்னு பேர் வை, காத்தன்னு பேர் வை, மூணால் வை, ஆணால் வையின்னு சொல்லிடுவார். அடுத்து அவன் வாலிபனாகி வருவான். வாலிபனாகி வரும்போது இப்போ பலன் சொல்லுங்க ஐயா, என்னடா உன் பேர், காத்தமுத்து, ஆ இனி இந்த ராசி, இந்த ராசிக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் சொல்வதற்காக மட்டுமே நட்சத்திரப்படி பேர் வைக்கும் வழக்கம் உருவாக்கப்பட்டதே தவிர, மாற்று கருத்து இருப்பவர்கள் தாராளமாக மேடைக்கு வந்து சொல்லலாம், தாராளமாக மேடைக்கு வந்து சொல்லலாம். இதில் மாற்று கருத்து குழந்தைக்கு சாஸ்திரத்தில் இல்லை, அப்படி இருக்கு மூல நூல்கள்னு சொல்கிறவங்க தாராளமாக சொல்லலாம். இதுதான் ஜோதிடருடைய நன்மைக்காக, ஜோதிடர் அந்த பையன் எந்த ராசியில் பிறந்தவன கண்டுபிடிக்கிறதுக்காக சுருக்கு வழி தான் நட்சத்திரப்படி பேர் வச்சது. அப்படி வைத்தவர்கள் தான் வாழ்வில் வெற்றி பெறுகள் தான், அப்படி அது கிடையாது. பேர் இல்லை. வக்ர கிரகம் கேந்திரம் திரிகோணத்தில் என்ன பலன் தரும்? வக்ரம்னாலே ரிவர்ஸ்னு அர்த்தம், அதாவது நேர் எதிர்னு அர்த்தம். வக்ர கிரகம் கேந்திரம் திரிகோணத்தில், இதுக்கு வக்ர கிரகம் அந்த கிரகம் இந்த கிரகம்னு தனிப்பட்டு வேண்டாம், கேந்திரம் திரிகோணத்தில், கேந்திரத்தில் பாப கிரகங்களுக்கு பலன், திரிகோணத்தில் சுப கிரகங்களுக்கு பலன். கேந்திரமும் திரிகோணமும் பொதுன்னு சொல்லப்படுற லக்னத்தில் புதனுக்கும் குருவுக்கும், சுபகிரகமான புதனுக்கும் குருவுக்கும் நல்ல பலன். இந்த லக்னத்தில் பாபகிரகங்கள் இருந்தால் அந்த பாபகிரகங்கள் சுபத்துவம் ஆயிருக்கா, அந்த சுபத்துவத்துக்கு மேலே ஒரு ஸ்டெப் நான் ஒரு தியரி சொல்லியிருக்கிறேன், சூட்சும வலு அடைஞ்சிருக்கா அப்படின்ட்டு. அதாவது லக்னத்தில் இருக்கிற பாபகிரகம் அது உச்சமாக இருந்தாலும் சுபத்துவம் அடைஞ்சிருக்கா. ஒரு பாபகிரகம் சுபத்துவம் அடையணும்னா சில நிலைகளை ஞானிகள் நம்முடைய இதில் சொல்லியிருக்கிறாங்க. பாபகிரகம்ன்றதும் சுபகிரகம்ன்றதும் ஒளியை வச்சு பிரிக்கப்பட்டது.
பாப கிரகம்னா ஒளி இல்லாத கிரகம், சுப கிரகம்னா ஒளி பொருந்திய கிரகம். பாப கிரகம்னா மனிதனுக்கு தேவையில்லாத ஒளியை வச்சிருக்கிற அல்லது ஒளியே இல்லாத கிரகம். சுப கிரகம்னா மனித வாழ்வைக்கு தேவையான ஒளியை கொடுக்குற கிரகம். குரு, இதை வந்து அடுத்து இப்போ ஃபேஸ்புக்கில் இதை பற்றின கட்டுரைகள் போட போகிறோம், என்னுடைய பிளாக்கில் வரும். குருவை ஏன் சுப கிரகம்னு சொல்கிறதுக்கு, இப்போ இதுக்கு முன்னாடி பாபு சார் சொன்னாங்க, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்படின்னா அவரோட குருநாதர் வானத்தை பார்த்து செய்ய சொன்னதா, அந்த இதை வந்து அப்போவே நான் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொன்னேன். இந்த ஒரு சின்னதை சொல்லிடுறேன். அதாவது என்னைக்கு ஜோதிடர்ன்றதுலாம் அப்பாற்பட்டது, ஜோதிடத்துக்கான முதல் அடிப்படை வானத்தை பார்க்கணும். என்னைக்கு வானத்தை பார்க்கணுன்றதுக்காகத்தான் கிரகங்களை மனுஷ ரூபமாக்குனாங்க நம்முடைய ஞானிகள். அதாவது சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி, அதில் ரோஹிணி அவருக்கு பிடிக்கும், சனியை வந்து யம அடித்தான் அதனால் கால் நொண்டி ஆயிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் வானத்தை பார்க்கணும்னு சொல்கிறதுக்காகத்தான். இரவு வானத்தை பார்த்து இன்றைக்கு இந்த ராசி இப்போ உதயமாகுது, நிலா இந்த ராசியில் இருக்குது, நிலாவுக்கு பின்னாடி இந்த நட்சத்திரம் இருக்குது, நிலாவும் சந்திரனும் சேர்ந்து, இது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, சில நேரத்துலலாம் சனி குரு எல்லாமே நல்லா தெரியும், குருலாம் ரொம்ப பளிச்சம் தெரியும். இதை பார்க்குற ஆர்வமும் பார்க்குற அனுபவமும் எப்போ வருதோ அப்போ ஜோசியத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சூட்சுமங்கள் புரிய ஆரம்பிக்கும். இதை சொன்ன அஸ்வபாபையா அவர்களுக்கு நன்றி. இதில் வந்து இந்த சுப கிரகம்னு ஏன் சொல்கிறோம்னு சொல்கிறத இதை சொல்லிடுறேன். வானத்தில் பளிச்சுன்னு தெரியுத கிரகம் ரெண்டே ரெண்டு கிரகம், குரு சுக்கரன், அது ரெண்டு தான் சுப கிரகம். ஏன்னா சூரிய ஒளியை அதிகமாக பிரதிபலிக்கிற கிரகங்கள் சுப கிரகங்கள். இந்த அதிகமாக பிரதிபலிக்கிற ஒளி கலப்புனால தான் நம்ம பிறந்தோம். சூரியனுடைய ஒளியை வாங்கி கிரகங்களுக்கு இது கிடையாது, சுய ஒளி கிடையாது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நம்முடைய துணைக்கோள் நிலாவோட நிழல் தான் நமக்கு பூமியில் வந்து உயிர்கள் தோன்றதற்கு காரணமாச்சு. அதனால தான் சூரியனை அப்பான்னு சொல்கிறோம். அவ்வளோ தூரத்தில் இருந்தும் நம்மளை வந்து பஸ்பமாக்க முடியுது, பகலில் நம்மளை வந்து வாழ வைக்குது. பகலில் வாழ வைக்கிற இந்த ஒளியால் இந்த பூமியை பிறக்க வச்ச, இந்த பூமியில் நம்மளை பிறக்க வச்ச சூரியன் அப்பா. இந்த சூரியன்கிட்டருந்து ஒளியை வாங்கி ராத்திரியில் நம்மளை வாழ வைக்கிற, ராத்திரியில் நம்மளை குளிர்ச்சியாக்குற இந்த ஒளி கலப்புக்கு அடுத்த செகண்டான ஆனவர் அம்மா, அதான் சந்திரன் அம்மா. நமக்கு தேவையில்லாத சிகப்பு கதிர்களை சகோதரன், அதாவது நமக்கு தேவையில்லாத சிகப்பு கதிர்களை கொடுக்கிற பாபகிரகம், பாபகிரகம் செவ்வா. நமக்கு ஒளி கொடுக்க தகுதி இல்லாத கிரகம், அதாவது வேத ஜோதிடத்தில் யுரேனஸ் அது இதெல்லாம் இல்லாமல் சனியோட நிறுத்தினதுக்கு ஞானிகள் வந்து அவங்களுக்கு யுரேனஸ் தெரியல, நெப்டியூன் தெரியல, புளூட்டோ தெரியலன்னு சொல்கிறதுனா அதை விட தப்பான ஒரு விஷயம் யாருக்கும் கிடையாது. அதை மாதிரியான ஒரு கருத்து தவறான கருத்து. ஞானிகளுக்கு நம்முடைய சூரிய மண்டலத்தையும் தாண்டி, நம்முடைய நெபுலாவையும் தாண்டி, இந்த பிரபஞ்சத்தை இந்த கேல யூனிவர்ஸையே, அதாவது இந்த மில்கி வேவே கண்களால் அளந்தவங்க அவங்க. அப்பேற்பட்ட ஆளுகளை போயிட்டு எங்கேயோ இருக்கிற அபிஜித் நட்சத்திரத்தையும் அருந்ததி நட்சத்திரத்தையும் பார்க்க முடிஞ்சவங்கனால இந்த இருட்டுக்குள்ளே இப்போ 280 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட புளூட்டோவையும் நெப்டியூனும் பார்க்க முடியாமலாம் இல்லை. சனியோடைய அதாவது ஒளி தான் நம்மளை வாழ வைக்குது. ஒளினால தான் சுப கிரகம் அசுப கிரகம்னு பிரிக்கப்பட்டது. சனிக்கே ஒளி ரெஃப்ளெக்ஷன் பிரதிபலிக்கிற தன்மை இல்லை. சனியோடைய அந்த சூரியனுடைய தாக்கம் முடிஞ்சு போகுது. அந்த சனி சனியில இருந்து வர்ற கதிர்களே நம்ம பூமியை பாதிக்கிற, நம்மை பாதிக்கிற கதிர்களே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் சனி பாவகிரகம். அதாவது ஒளியை பிரதிபலிக்க முடியாத இருட்டாக இருக்கிறதுனால தான் சனி பாவகிரகம். ஒளியை பிரதிபலிக்க அளவுக்கு அதிகமாக பிரதிபலிக்கிறதுனால தான் குரு சுபகிரகம். புரிஞ்சதா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூட்சுமவளும் சுபத்துவங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பட்டு 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 பட்டுன்னு கண்ணு திறக்கும். அப்படியே ஒளியை மனிதனுக்கு தேவையான ஒளியை, ஒளி தான், ஒளியால் தானே பிறந்தோம், ஒளியால் தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்காக தான் சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றுறோம். ஞானிகள் வீட்டில் அதுக்கு தான் சொன்னாங்க, வீட்டை இருட்டாக்காதே, தீபம் ஏத்துன்னு சொன்னது அதுதான். ஒளியை வச்சு தான் நம்ம மதம். இந்த ஒளி, அதாவது அந்த சனியோட ஒளியே நம்மளை அதை பாதிக்கிறது இல்லைன்னா அதுக்கப்பால் இருக்கிற நெப்டியூன் புளூட்டோவை இந்திய வேதஜோதிடர் எடுத்துக்கல, அதுக்காக அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஒளி கிடைக்க முடியாத பாப கிரகங்கள் எப்ப ஒளியை கடன் வாங்குற நிலைமை வருகிறதோ அப்ப சுப கிரகங்கள் ஆகின்றன. இதைத்தான் பார்வைன்னு சொல்றோம். தன் பக்கத்தில் இருக்கிற சுப கிரகத்தோட ஒளியை கடன் வாங்குற கிரகம் சுபத்துவம் பெறுது. அதாவது சனி முழுமையான பாவகிரகம்,
அவருக்கு அடுத்து முன்னாடி இருக்கிறவர் குரு. இந்த குருவோட பார்வையை வாங்குற, அதாவது இந்த குருவோட ஒளிய வாங்குற சனி நல்லது செய்வார், சுபத்துவம் ஆயிட்டார். இதான் பாயிண்ட். அவரை திரிகோணத்தில் இருந்து அவர் வந்து அப்ப கேந்திரத்தில் இருந்தார்னா நல்லது செய்வார். அடுத்த சூட்சும பாயிண்ட்டு சனியை வந்து குரு பார்க்குற மாதிரி, குருவை அந்த செவ்வாயை குரு பார்த்தார்னா முழு இது கிடையாது. இந்த பாயிண்ட்டை கரெக்டாக பார்த்துங்க, பலன் சொல்றதுக்கு உபயோகப்படும். செவ்வாயை குரு பார்த்தார்னா செவ்வாய் சுபத்துவம் அடையிறது கம்மி. பக்கத்தில் இருக்கிற கிரகத்தினால தான் ஒரு பாவ கிரகம் சுபராகம் உங்களோட பலன் சொல்றத கணிப்பை தவற வைக்கும். இது நடக்கும் நடக்காது. ஏன்னா சனி கெடுதல் செய்யும்னு பலன் சொல்லுவீங்க, அவர் இங்க குருவோட ஏதாவது ஒரு திரிகோண பார்வையில் இருந்து பலனை மாத்துவார். சரி, செவ்வாயை குரு பார்க்கறத விட செவ்வாயை சந்திரன் பார்க்கணும். அதாவது செவ்வாய்க்கு தூரமாக இருக்கிற கிரகம் குரு, செவ்வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் சந்திரன். ஒளி பொருந்திய கிரகம் சந்திரன் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒளி பொருந்திய கிரகம். இன்னொன்று, நெருப்பு தத்துவமான ஒரு கிரகம் நீர் தத்துவமான கிரகத்துக்கு முன்னாடி அடிபட்டு போயிடும். நெருப்பு தத்துவமான நெருப்பான செவ்வாய் சந்திரனோட குளுமைத்தன்மையில் தண்ணியை ஊற்றி அணைக்கப்படும். ஒருத்தனை போய் நீங்கள் இவன் முரடன் மகா முரடன் உச்ச செவ்வா கொடூரமாக இருக்கிறான் ஆட்சி பற்ற செவ்வா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்தால் சரியான சாஃப்ட் கேரக்டர் அமைதியான கேரக்டர் அடித்தா வாங்கிக்கிற கேரக்டராக இருந்தார்னா அந்த செவ்வாயை சந்திரன் பார்க்குறார். அந்த சந்திரனும் வலுப்பெற்று பார்க்குறார். அதாவது அந்த சந்திரன், அந்த சந்திரனோட பார்வை, அந்த சந்திரனுக்கு எவ்வளோ ஒளி இருக்கு. அந்த சந்திரன் பூரணச்சந்திரனா, அந்த சந்திரன் உச்சசந்திரனா, உச்சசந்திரனா வேற பூர்ணச்சந்திரனா வேற, ரெண்டுக்கும் இது அப்புறமா யோசிச்சுக்கோங்க. உச்சசந்திரன் வேற பூர்ணச்சந்திரன் வேற. அந்த சந்திரனுடைய ஒளியை பொறுத்து இதே சப்ஜெக்ட் குருவுக்கும் பொருந்தும். அந்த குரு பார்வை இருக்குது, குரு பார்க்குறாரா உண்மையிலேயே. இதுக்கு முன்னாடி ஜோசியம் ராமையாவுக்கு அது ஒரு இதில் தெளிவுபடுத்தினேன், அவர் ஃபேஸ்புக்லேயே அதை போட்டிருந்தார். குரு பார்க்குறாரா உண்மையிலேயே, குருவுக்கு பார்வை இருக்கா, குரு தூங்குறாரா முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரா, அதுவும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த தாம்பூலம் தாம்பூலம் தரித்தல் சாப்பிட்றது தூங்குறது அந்த மாதிரி. குருவோட வலிமையை பொறுத்து அந்த எந்த ஒரு பாவகிரகமும் சுபத்துவம் பெறும். பாவகிரகத்தில் ரெண்டாம் நிலைமையில் இருக்கிற செவ்வா சந்திரனுடைய, குருவுக்கு மேலே சந்திரன், குரு சந்திரனுடைய நிலைமையை பொறுத்து இதாகும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு, மிக மிக கடுமையான கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய சனி, கொடுக்கிற நிலைமையில் இருக்கிற உச்ச சனி, கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற சனி தனித்த புதனோட பார்வையில் இருக்கும்போது கெடு பலனை செய்ய மாட்டார். தனித்த புதன், சூரியன் வேற எந்த கிரகத்தோடையும் சேராமல் கிட்டத்தட்ட சூரியன்லேருந்து ஒரு 10 டிகிரியாவது விலகி இருக்கிற தனித்த புதன் குருவை விட மேலான சுபர். அவர் அந்த அதுவும் அந்தந்த அந்தந்த அமைப்புகளில் தான் அவர் இருக்கணும். அந்த திக்பலத்தோட அவருக்கு பிடிச்சமான வீடுகளில் அது இருக்கணும். இந்த மாதிரி நிலைமைகளில் பாபக்கிரகங்கள் சுபத்துவமாகி நீங்கள் சொல்லக்கூடிய பலனை மாற்றும். இதில் தான் நீங்கள் பெரும்பாலும் பிகினர்ஸை தடுமாடிடுவீங்க. ஒரு சனியாக அந்த சனி வந்து கெட்டது தான் செய்யுன்ற போது சனி அவருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும். செவ்வாய் வந்து கொஞ்சம் மோசமான பலன் தரும், இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ தான் அவன் 4 கார் வாங்கிக்கிட்டு இருப்பான். இந்த சுபத்துவம், சுபத்துவம் சூட்சுமவலு, இதை பற்றி கொஞ்சம் அந்த சூட்சுமவலு பற்றி இன்னும் நிறைய டிகிரி கணக்கில் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் அப்புறமா முடிஞ்ச போது எழுதுகிறேன். வக்ரகிரகம் பாவ பலனை செய்யுமா காரக பலனை செய்யுமா ரெண்டையும் செய்யும். கிரகம்னாலே ரெண்டையும் செஞ்சு, வக்ரகிரகம் பாவ பலனை செய்யுமா காரக பலனை செய்யுமா, ஒரு கிரகம் ரெண்டையும் தான் செய்யணும். அந்த பாவ பலம் அந்த ஆதிபத்திய பலனை எப்போ செய்யும், காரக பலனை எப்போ செய்யுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அதுக்கான அந்த பலத்தோட பாயிண்ட் வேணும். அதாவது திக்பலம் பெற்ற கிரகம் காரகத்துவ பலனை முழுமையாக செய்யும், ஏதேனும் ஒரு காரகத்துவத்தை வலுவாக செய்யும். அது மாதிரி அந்த கிரகம் வக்ர கிரகம் கேந்திரம் திரிகோணத்தில் என்ன பாவ பலத்தில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கிரகம் ஆதிபத்திய பலனை கொடுக்குமா காரக பலனை கொடுக்குமான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். உதாரணமாக கடக லக்னம் கொடுத்துட்டாரு, இது வரைக்கும் இது போகிறோம்னு நினைக்கிறேன். சரவணன் சோமசுந்தரம் குழந்தை ஆனா பெண்ணான எப்படி கண்டுபிடிக்கிறது, இது பெரிய சூட்சுமம், இதுக்கு பிளாக் போர்டுன்றது தான் சொல்ல முடியும். இதை வந்து என்கிட்ட ஒருத்தர், இவர் நீங்கள் தானான்னு தெரியல, என்கிட்ட ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், குழந்தை நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் சொல்கிறீங்களேன்னு. ஆண்டவனோட அருள்னால இது வரைக்கும் ஒரு 100 கணக்கான குழந்தைகளை சொல்லியிருக்கிறேன், ஒரு குழந்தை கூட
தவறா பிறந்ததே இல்லை, அது ஒரு இது, அது ஒரு வழக்கத்திலே வந்துருச்சு. இந்த கைதட்டல் பரம்பொருளுக்கு தான், எனக்கு கிடையாது. குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து அந்த ஆண் ராசி பெண்ற சிங்கிள் பாயிண்ட்ல சொல்லக்கூடிய இப்படி தாங்க இந்த இதில் இருந்தா அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது. சுக்கரதசை நடக்குதா ஆண் குழந்தைக்கு சான்ஸ் கம்மி, சுக்கர புக்தி நடக்குதா ஆண் குழந்தைக்கு சான்ஸ் கம்மி, குரு புக்தி நடக்குதா ஆண் குழந்தைக்கு ஜாஸ்தி. அது அஞ்சாம் பாவாதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறாரா, ஆண் கிரகம் பெண் கிரகம் அலி கிரகம் ஆண் பாவம் ஆண் ராசி பெண் ராசி இதெல்லாம் சேர்த்து கணக்கு போட வேண்டியது. இதை பற்றி ஒரு நாள் கண்டிப்பாக முழுசாக ஒரு கட்டுரை எழுதுகிறேன், இப்போ சுருக்கமாக கண்டிப்பாக வளர்க்க முடியாது.